हाय फ्रेंड्स वेलकम टू गोलोकदम गोशाला यारा फर्स्ट टाइम नम्मलोड चैनल के पाकदा इरुंदाच्चना सब्सक्राइब बटन क्लिक पण्णिट्टु पक्कत्तुल उल्ल बेल ऐकान अमिक्किरुंग अप्पदान फर्दर अप्डेट्स उंगलुक्कु रेगुलरा वंदु सेरुम पाक्कलाम एंजॉय पण्णलाम மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம நாட்டு மாடுகள் அதோட ப்ராடக்ட்ஸ்களை பாதுகாக்கிறதுக்காக இதை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க। ஐயா வணக்கம், நாட்டு மாடு வச்சிருக்கிறவங்க வீட்லேயே எப்படி சோப்பு தயாரிக்கலாம் அதை பற்றின செயல்முறையை பற்றி கொஞ்சம் விளக்குங்கய்யா। இப்போ வந்து சோப்பு பல வெரைட்டியில் செய்துட்டு இருக்கிறாங்க, நிறைய சோப்புகளில் வந்து ஃபுல்லாகவே வந்து கெமிக்கல்ஸ் தான், எவ்வளோ கெமிக்கல் நிறைய சேருதோ அவ்வளோ தூரம் அதோட மார்க்கெட்டிங்கும் நிறைய போயிட்டுருக்குது। இப்போ மக்கள் உடல்நிலையை கட்டிகிட்டு இருக்குது, உடம்பு கலரை விட முகக்கலர் வந்து டிஸ் ஆகிட்டே இருக்குது। இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா உடல் நல்லா தான் இருக்குது கலராட்டு, முகத்தை பார்த்தா ரொம்ப கலர் மோசமாக இருக்குது, காரணம் அவ்வளவு கிரீமும் சோப்புனால காரணம். ஸோ இந்த சோப்பு கவு டங்கை நம்ம யூஸ் பண்ணும்போது மாட்டு சாணத்தை நாட்டு மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நிறைய வேதிப்பு பொருட்கள் நிறைய அதில் ப்ரோபயோட்டிக்கு பாடிக்கு தேவையான நிறைய அதில் நியூட்ரியன்ட் வேலை ஸ்கின்னுக்கு நல்ல திருத்தப்படுத்தக்கூடிய சின்ன ரினோவேஷன் செய்யக்கூடிய சக்திகள் அதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க। அதுலேருந்து நீங்கள் சோப்பு தயாரிக்கணும்னா மெயினாட்டு ஒரு கிலோ சாணம் எடுத்துகிட்டு நீங்கள் சோப்பு செய்தா இருந்தாச்சுன்னா அதுக்கு கூட மூல்தானி மெட்டியும்பாங்க, இது வந்து இது ஒரு மண் வகை மூல்தானி மெட்டின்னு கிடைக்குது நிறைய, இது வந்து ஒரு கிலோ 20 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய கிடைக்குது மூல்தானி, இது ஒரு மண். பழைய காலத்தில் ரிஷி முனிகள்லாம் மேலே தேய்ச்சி குளிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இந்த மண்ணை அதில் லைட்டாக ஊற வச்சிடணும், நைட்டே ஊற வச்சாச்சுன்னா அது அப்படியே புஷ்ஷுன்னு நல்லா ஊறி வரும், 1 கிலோக்கு 3 கிலோ இந்த மண்ணை கலக்கணும், கலந்து அதுக்கு கூட கொஞ்சம் மஞ்சள் அப்புறமாட்டு அமிர்தவள்ளி கொடி சோத்து கத்தாழை அதுக்கு பிறகு மஞ்சள் பொடி அது கூட நல்லெண்ணெய் 1 கப்பு 100 மில்லி தேங்கெண்ணெய் 100 மில்லி எல்லாம் கலந்து சோப் கிளீசரின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் காஸ்டிக் சோடாவும் கலக்கலாம், நுரை வர்றதுக்காக சோப் கிளீசரின்னு ஒன்று இருக்குது அதை சேர்த்தாச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இந்த இப்போ மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கக்கூடிய கண்ணாடி சோப்புகள் இருக்குல்ல, கண்ணாடி மாதிரி இப்படி பார்த்தா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் அந்த மாதிரி சோப்புகளாட்டு தயாரிக்கலாம், அதை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். இதில் என்னென்னா சாணத்தை கலக்கக்கூடிய சமயத்தில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா நல்ல பவுடரைஸ் ஆன மைக்ரோ லெவலில் பவுடரைஸ் ஆன சாணத்தை தான் யூஸ் பண்ணணும் அதில் அந்த சோப்புக்கு, இந்த மாதிரி பவுடரைஸ் பவுடர் பண்ண சாணத்தை தான் யூஸ் பண்ணணும், சும்மா சாணத்தை யூஸ் பண்ணாங்கன்னு சாணத்தை போட்டாச்சுன்னா அதில் முள் மாதிரி குத்த ஆரம்பிச்சிடும், அதனால் இந்த மாதிரி மைக்ரோ லெவலில் நல்லா பவுடரைஸ் பண்ண சோப்பு அதுக்கு கூட கருணச்சி துளசி 2 கொஞ்சோளை வேப்பலை இந்த மாதிரி வேதிப்பொருள்கள் எல்லாம் கொஞ்சம் கலந்து அந்த இதில் நீங்கள் நல்லா வெறிவி அதையும் இந்த நம்ம மூல்தானி மட்டியும் கலந்து செய்தாச்சுன்னா இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு சோப்பு கிடைக்கும். இந்த சோப்பை செய்கிறது வைக்கிறது எப்படின்னா ஒரு நல்ல கட்டியான பதத்தில் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெட்டியில் வச்சு லேசாக ஆயிலை அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு மேலே மூடி இருந்ததுன்னா மூடி அதை நல்லா பேக் பண்ணிக்கிட்டு திரும்ப நீங்கள் அதை தட்டி இப்படி எடுத்து வச்சுன்னா அழகான சோப்பாட்டு கிடச்சிடும். இப்போ இது கூட பண்ண தேவையில்லை, நிறைய அச்சுகளே ஆன்லைனில் பார்த்தா கிடைக்கிது, ஸ்டார் மாதிரி இட்லி மாதிரி அப்படியே ஒரே குமிழ் மாதிரி பூ டிசைனில் நிறைய கார்டு டிசைனில் அந்த மாதிரிலாம் கிடைக்குது, அதை நீங்கள் அதில் விட்டாச்சுன்னா போதும், அந்த அச்சில் விட்டுட்டால் கூட அது கரெக்டான அதே வருவத்தில் அடுத்த நாளைக்கு சோப்பாட்டு கிடச்சிடும். காஸ்டிக் சோடா போட்டால் கண்டிஷன்ஸ் என்னென்னா 10-40 நாளைக்கு பிறகு தான் அதை யூஸ் பண்ணணும், அந்த சோடாவோட எஃபெக்ட் தீர போகும் அப்போ தான் நுர வரும், இல்லை நீங்கள் சோப் கிளீசரின் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ட்ரை ஆகி காஞ்ச பிறகு 2 நாளுக்கு அப்புறமே யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் சோப் கிளீசரின் போட்டால் ஒரு சோப்புக்கு 2-3 ரூபா எக்ஸ்பென்ஸ் கூடும், அதே இது காஸ்டிக் சோடா போட்டால் விலை குறையும், பட் அதுக்காக உடனே யூஸ் பண்ணியாச்சுன்னா இச்சஸ் வந்துடும் மேலே கூட சொரிச்சல் மாதிரி வந்துடும் அதை பார்த்துக்கோங்க, இல்லை நான் இந்த யூஸ் பண்ணிக்கக்கூடிய சோப்பில் வந்து காஸ்டிக் சோடாவும் போடலை சோப் கிளீசரும் போடலை, இந்த இதை போட்டு நல்லா தேய்ச்சி குளித்த பிறகு திரும்ப நீங்கள் எந்த காஸ்டிக் சோடாவோ என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தேய்ச்சி கூட குளிச்சுக்கிடலாம், இது ரொம்ப அருமையாக இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகும் ஸ்கின் லெவலில் உள்ள நம்பர் 1 ஸ்கின்னை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய ஐட்டம் வந்து இது, நல்லா பளபளபளபளான்னு ஷைனிங்காக சோப்பாக இருக்கும், இன்னும் நான் வந்து இதில் நம்ம குவாலிட்டியாக செய்ய விரும்புகிறேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா
கொஞ்சம் பசும்பால் விட்டுக்கிடுங்க. இல்லை இன்னும் குவாலிட்டியாக செய்தால் விடாமன்னா கொஞ்சம் கழுதப்பால் விட்டுக்கிடுங்க. கழுதப்பால் ஒன்றும் சிரிக்காதீங்க, கழுதப்பாலில் உள்ள சோப்பெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த சோப்புகளாட்டும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறதுலையே விலை கூடின சோப்பு கழுதப்பாலில் செய்யக்கூடிய சோப்பு கிளியப்பற்றாலெலாம் அந்த மாதிரி கழுதப்பாலை வச்சு உடம்பெல்லாம் தேய்ச்சி குளித்ததாட்டு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த இதுக்கு தரம் கூடுதல். நீங்கள் நிறைய நெட்டில் பாருங்கள், கழுதப்பாலை வச்சு கேரளாவில் ஒரு ஆள் ரொம்ப ஷைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, 1000 கழுதி ஆக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு அதில் சக்திகள் இருக்குதுங்கிறாங்க. ஸோ அது நம்ம வந்து பழைய காலத்தில் சொன்ன இதுக்கு தான் இன்றைக்கி திருப்பி வந்துட்டு இருக்கிறோம் இயற்கைக்கு. ஸோ அந்த இயற்கையை நம்ம பாதுகாப்போம், நல்லபடியாக அதை வளமாட்டேன். நன்றி, நன்றி.